புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரண்ட் நம்பர் 42-77 பக்கம் 256 தலைப்பு துரோகம் புரிந்தவரிடத்தில் அன்பு பாராட்டப்பட்டது. ஆதார வசனம் 2 சாமுவேல் 18:24-33 வசனங்கள். நீதிமொழிகள் 17:25 வசனம். தன் குமாரனுக்காக தாவீது கொண்டிருக்கும் அன்பினை நாம் பார்க்கும் போது அப்சலோம் நாடு கடத்தப்பட்ட அந்நிய தேசத்திலிருந்து திரும்பி வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் 2 வருட காலங்களாக தாவீது தன் இருதயத்தினுடைய அன்பின் உணர்வுகளை தன் மகனாகிய அப்சலோமினிடத்தில் சரியாக வெளிப்படுத்தவில்லை என்று நாம் அனுமானித்துக் கொள்ளலாம். அந்த 2 வருட காலங்களில் அப்சலோமை சந்திக்க ராஜா மறுப்பு தெரிவித்திருந்தார் மற்றும் இப்படியாக அப்சலோமினுடைய எதிர்ப்பையும் பகையையும் அவரில் வளரத்தக்கதாக சூழ்நிலை உண்டாகுவதற்கு ஏதுவாகிவிட்டார். இதை நாம் குறிப்பிடுவதற்கான காரணம் இதில் அநேகம் பெற்றோர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது என்று நாங்கள் நம்புவதினாலேயே ஆகும். ஏதோ சில காரணங்களுக்காக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இயல்புக்கும் அதிகமாக கடினமாய் நடத்திடும் தன்மையுள்ளவர்களாய் இருக்கின்றனர் என்றும் இப்படியாக தங்கள் இருதயத்தினுடைய உண்மையான பாசத்தினை குறித்து தங்கள் பிள்ளைகளுக்கு தவறான அபிப்பிராயம் கொடுக்கின்றனர் என்றும் எங்களுக்கு அடிக்கடி தோன்றுகின்றது. பிள்ளைகளை கையாளும் விஷயத்தில் எவ்வளவுதான் கடினம் அல்லது கடுமை அவசியமாய் இருப்பினும் எவ்வளவுதான் சிக்ஷைகள் அவசியமாய் இருப்பினும் அனைத்துமே பிள்ளைகளுக்கு பெற்றோரினுடைய அன்பை குறித்த முழு உறுதியினை கொடுக்கும் விதத்தில் காணப்பட வேண்டும். மேலும் கொடுக்கப்படும் தண்டனைகளானது கடமை கண்ணோட்டத்திலும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது எனும் விதத்தில் செய்யப்பட வேண்டும். நீதி அருமையானதே, ஞானம் விலையேற பெற்றதே, தண்டனைகள் அவசியமானதே, ஆனால் எல்லாவற்றையும் விட அன்பே பிரதானமாய் காணப்பட வேண்டும். ஆகையால் இந்த திவ்ய தரநிலைக்கு இசைவாக நம்மை நமது கிரியைகளை நமது வார்த்தைகளை நமது ஒவ்வொரு சிந்தனைகளை நிதானித்துக் கொள்வோமாக. தூய்மையான அன்பினால் முழுமையாய் நிர்வகிக்கப்படாத எந்த கிரியைகளும் வார்த்தைகளும் அல்லது சிந்தனைகளும் நமக்கும் சரி நாம் யார் விஷயத்தில் செலுத்துகிறோமோ அவர்களுக்கும் சரி பாதகமானதாகவே இருக்கும். ஆமென்.